ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா லைட்டிமே வெப் சீரிஸோட சீசன் ஒன்ல இருக்க எபிசோட் 4 தான். மத்த மூணு எபிசோட்ஸையும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், போய் அதை முதல்ல பார்த்துட்டு அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு, அதுல என்ன நடக்குது அப்படின்னா அதுல இருக்க ஒருத்தர் எல்லாத்துக்கும் கை கட்டிட்டு வேகமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ இடையில இருந்து இன்னொருத்தன் குடுகுடுன்னு வந்து அவரை டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டுறான். இப்ப லைட் மேன் சொல்றாரு, இதை அப்படியே நிறுத்துங்க, இது எங்க நடந்துச்சு அப்படின்னா கொலம்பியால ஒரு மேயரை ஒரு ட்ரக் டீலர் சுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இவனோட பேஸ காட்டுறாங்க, அதுல அவர் சொல்றது என்னன்னா இவன் பேச பாருங்க, பார்க்கவே ரொம்ப முரட்டுத்தனமா முறைச்சுக்கிட்டு இவனோட ஐப்ரோஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு ரொம்ப முறைக்கிற மாதிரி இருக்கான் இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்னு பண்ண போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸா 16 வயசு பொண்ணு ஒண்ணு ஒரு ஷூட்டர் பண்ணிருப்பா, அவளோட பேஸ காட்டுறாங்க, இன்னொருத்தனோட பேஸையும் சேர்த்து காட்டுறாங்க, இந்த மூணு பேஸையும் பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, இப்படி யாராவது கூட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க கூட்டத்தில் ஏதோ ஒண்ணு பெருசா செய்ய போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாருக்கிட்ட ஏன் லைட் மேன் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, சவுத் கொரியாவோட அம்பாசிடர் அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அவங்களோட ரிசப்ஷன் அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு அட்டாக் நடக்கும்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. சோ இத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லைட் மேனும் அவரோட ஸ்டாஃப்ஸும் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி இன்னொருத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வெட்டிங்க்கு ஃபாஸ்டரோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. அவர் வந்து சொல்றது என்னன்னா, நான் இந்த வெட்டிங் முடிஞ்சோனே சீக்கிரமா ரெஸ்ட் எனக்கு போகணும், என் கம்பெனி எம்டி ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன் சொல்லிருக்காரு, இப்பதான் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஃபாஸ்டர் ஓகே நீங்க முடிச்சுட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ லைட் மேன் ரியாவையும் எலியையும் உள்ள வரவங்க எல்லாம் செக் பண்றதுக்காக அங்க போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ரியா அங்க வந்து லைட் மேன்ட்ட அவர் ரெஸ்ட் எனக்கு போகல அவர் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு லைட் மேன் இது உன் வேலையில போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ரியா விடாம அவர் ரெஸ்ட் எனக்கு போகல அவங்க போய் சொல்றாங்க, ஏன் இது ஃபாஸ்டருக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லைட் மேன் இது உன் வேலையில போய் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ லைட் மேனும் ஃபாஸ்டரும் போய் அம்பாசிடர் மீட் பண்றாங்க. அவர் சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல கண்டிப்பா என்னை அட்டாக் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லைட் மேன் இருக்கலாம் தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அம்பாசிடர் சொல்றாரு, எனக்கு நான் என்னன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், என்னோட ஒய்ஃப் என்னோட சன் அவங்களோட ஒய்ஃப் அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள மட்டும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேன்னு கேட்டு இவங்க ரெண்டு பேர் இப்ப வெளியே வந்துடுறாங்க. இப்போ அங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அப்போ லைட் மேன் ஃபாஸ்டர் ரியா எலி எல்லாருமே அங்க ஃபங்க்ஷன் நடக்கிறவங்கள ரொம்பவே உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஏதாவது தப்பான ரியாக்ஷன்ஸ் இருக்கா, ஆங்கர் யாரா பண்றாங்களா, டிஸ்கஸ் யாரா பண்றாங்களா, கண்டெம்ட் யாரா பண்றாங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் உத்து நோக்கிட்டு இருக்காங்க. அப்ப லைட் மேன் கரெக்டா ஒருத்தர் பாக்குறாரு. அந்த ரியாக்ஷன் பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங் ஒரு வீடியோல ஒருத்தனை பார்த்தோம் பாத்தீங்களா, அவனோட ரியாக்ஷனுக்கு ஒத்து போகுது. சோ லைட் மேன் இவன் தான் அந்தால புடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு திடீர்னு நினைச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு, எல்லாரும் அவரை துரத்திட்டு போய் குடிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப டம்முன்னு ஒரு சவுண்ட் கேக்குது, ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேட்டுருது. இப்போ அவரை ஒரு வழியா புடிச்சிடுறாங்க. அவர் யாரடா சுட்டாங்கன்னு பார்த்தா கரெக்டா நம்ம அம்பாசிடரோட பையன் இருப்பான் பாத்தீங்களா, மாப்பிள ஆவான சுட்டுப்டர். இப்போ புடிச்சவனை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கொரியன் இல்லையா, கொரியன் பேசுற ஒரு ஆபீசரை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவரு நீ தான் சுட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் ஆமா நான் தான் சுட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் லைட் மேன் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த எஃபிஐ ஆபீசர் ஹெட் வந்துட்டு உன்ன உடனே தூக்கிட்டு போய் கஸ்டடியில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ லைட் மேன் அவனை சும்மா நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு வெயிட் இவன் ஒன்னும் சுடலை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவரு ஜோக் பண்ணாதீங்க லைட் மேன் அப்படின்னு சொல்றாரு, சத்தியமா அவன் சுடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அந்த கொரியன் பேசுற ஆபீசர் இருக்கார் இல்லையா, அவர் மறுபடியும் கேக்குறாரு நீ தான் சுட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவன் சும்மா லைட்டா திரும்பி சிரிக்கிறான். சிரிச்சனையும் அந்த ஆபீசர் சொல்றாரு, இவன் சிரிக்கிறான் சோ இவன் தானே உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஃபாஸ்டர் இல்ல இவன் எதையோ மறைக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஃபாஸ்டர் அவன் கையில என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்க ஒரு லைட்டரை கொடுக்குறாங்க. லைட்டர் மட்டும் தான் இருக்கா, எது சிகரெட் இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சிகரெட் எல்லாம் நாங்க இது எடுக்கவே இல்லை அப்படின்னாங்க. வேற ஏதாவது அவன் கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இவன் ஓடும்போது ஒரு பாட்டில மட்டும் கையிலே வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த பாட்டில் எடுத்து பாக்குறாங்க. இப்ப லைட் மேன் அதை எடுத்து மோந்து பாக்குறாரு. மோந்து பார்த்துட்டு அவன் முகத்துல எல்லாம் காட்டுறாரு. பாத்துட்டு சொல்றாரு இது பெட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவன் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கான், இவன் அதை சுடவே இல்லை, அதனால நம்ம சுட்டவங்கள இனிமேதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி லைட் மேன் சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிற எஃபிஐ ஏஜென்ட்டோட ஹெட், இந்த பில்டிங்ல இருந்து யாருமே இப்போதைக்கு வெளியே போக முடியாது, யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் நம்ம வெளியவே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஃபாஸ்டரும் லைட் மேனும் அந்த மனப்பெண் இருக்காங்களே அவங்களை போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது த்ரெட்னிங் கால் இது வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்படியே கண்ணை படப்படன்னு சிமிட்டுறாங்க. சிமிட்டு யோசிச்சுக்கிட்டு த்ரெட்னிங் இல்ல எங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப லைட் மேன் நீங்க எதை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க நான் எதை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டா அப்போ ஒரு நர்ஸ் வந்து வான்கி கண்ணு முழிக்க போறாரு, வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்களும் எழுந்து போயிடறாங்க. இப்ப லைட் மேன் சொல்றாரு, அவ நீ கேள்வி கேட்டு நீ படப்பட கண்ணை சிமிட்டா பாத்தியா, கண்டிப்பா இவளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதை இவ சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஃபாஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து மீட் பண்றாரு. நான் உட்ட முதலே சொன்னல எனக்கு ஒரு அர்ஜென்டான மீட்டிங் இருக்கு, நாங்க போகணும்னு சொல்லி ரெஸ்டன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா அதுக்கு என்ன இப்ப அப்படிங்கிறாங்க ஃபாஸ்டர். அதுக்கு நான் உடனே போகணும், அதுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்ல முடியாது, நீங்க ஒருத்தர் போயிட்டீங்கன்னா எல்லாரும் உங்க பின்னாடியே வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க, யாரும் நம்ம கண்டுபிடிக்கிற வரையும் நாங்க யாரையும் அனுப்புறதா இல்ல சாரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவரும் சரி ஓகே நோ ப்ராப்ளம், நான் எங்க ஆபீஸ் கால் பண்ணி லேட் ஆகும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறாரு. இப்போ
லைட்மேன் போய் அம்பாசிடர் பேசிட்டு இருக்காரு, இந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவரு அதுக்கு என்னென்ன ஆன்சர்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்க இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் கேட்டாங்க. அதுக்கு லைட்மேன், நீங்க அந்த அம்பாசிடரோட பாடி கார்டை பாத்தீங்களா, நான் இந்த ஃபங்க்ஷனை பத்தி கேட்டனையும் அவன் கண்டெம்ட் பண்ணா, சோ அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஃபாஸ்டரோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு கமுக்கமா ஒரு கால் பேசிட்டு இருக்காரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன், வெய் வெய், நான் சீக்கிரம் வந்துடுறேன், இது முடிஞ்சுனே வந்துடுவேன் அப்படின்னு மாதிரி கமுக்கமா பேசிட்டு இருக்காரு. அப்ப லைட்மேன் கரெக்டா அந்த பக்கம் நடந்து வராரு. அப்போ லைட்மேன் அவர் கேக்குறாரு, நீ எவ்வளவு நேரம் இதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிற வரையும் ஒன்னும் பண்ண முடியாது, நீங்களும் இங்க இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இப்ப சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போகணும், உங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அதுக்கு லைட்மேன், இல்ல முடியாது, கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேருமே போய் சொல்றீங்க, நீங்க தான் இங்க இருக்கிற மெயின் இன்சார்ஜ், நீங்க நினைச்சா என்ன விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவரு, நீங்க போய் சொல்றீங்கன்னு இங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியும், நீங்க என்ன ரெஸ்டன்ட்கா போக போறீங்க, இப்ப வந்த கால அதுக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் அப்படியே தக்கச்சு போய் நிக்கிறாரு. அப்படியே இப்ப லைட்மேன் உள்ளயும் போயிடுறாரு. இப்போ அந்த அம்பாசிடரையும் அந்த பாடி கார்டையும் ஒரு இடத்துல ஃபாஸ்டா நிக்க வச்சிட்டு இருக்காங்க. இருங்க லைட்மேன் வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப லைட்மேன் அங்கிருந்து கரெக்டா ஒரு கன் எடுத்துட்டு வந்து மேல டம் டம் டம்னு சுடுறாங்க. இப்ப அந்த அம்பாசிடர் அப்படியே பயந்து போய் அங்க நின்றுட்டு இருக்காரு. இப்போ லைட்மேன் கீழே கண்ணை வச்சுட்டு, நான் சுட வரப்ப நீங்க ஏன் அந்த பாடி கார்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க, ஏன் நீங்க அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒருவேளை அவனும் உங்க பையனா, ஒருவேளை இவன் தான் அவன் தம்பியா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. நான் உங்களை ஹையர் பண்ணது எங்களை பாதுகாக்க மட்டும்தான், எங்களோட பர்சனல் லைஃப்குள்ள நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு லைட்மேன், எங்களுக்கு தேவை யார் சுட்டாங்க, அதனால நாங்க எல்லாத்தையும் நோண்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப லைட்மேன் சொல்றது என்னன்னா, அவன் கையிலயும் ஒரு கன் இருந்துச்சு, ஒருவேளை அவன் ஏன் உங்களோட பையனை சுட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரு கோவப்பட்டுக்கிட்டு, உனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, ஒருவேளை நீ தான் அவனை சுட்டியா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. அதுக்கு அவன் ரொம்ப கோவத்துல ஒரு மாதிரி சேட்னஸும் கலந்து, நான் அவனை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப லைட்மேன் அவன் உண்மைதான் சொல்றான், அவன் கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப அந்த பாடிகார்டு சொல்ற என்னன்னா, நான் அவன ஒன்னும் கொல்ல வரல, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் வந்தேன், உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், உங்க பையனை ப்ரொடெக்ட் பண்றேன், உங்க பையன் கட்டிக்கு போற பொண்ணையும் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்றான். இப்ப உடனே லைட்மேன் பிடிச்சிக்கிறாரு, வெயிட் வெயிட் வெயிட், இப்ப நீ அந்த பொண்ணை பத்தி பேசும்போது மட்டும் ரொம்ப அழுத்துற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவன், நான் ஒழுங்கா தான் சொன்னேன் அப்படிங்கிறான், இல்ல நீ ரொம்ப அழுத்துற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அவன் சொல்றது என்னன்னா, எல்லாரும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ யாருக்கூட தனியா போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, திடீர்னு அவளோட மைண்ட் மாத்திக்கிட்டா, அவளே திரும்ப தனியாவும் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப லைட்மேனும் அவங்க குரூப்பும் அந்த பொண்ணு பையனோட வெட்டிங் வீடியோ டேப்பை பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தான் பேரை சொல்லும் போது ஒரு சைடு ஷோல்டர் மட்டும் ஆட்டுறா. இப்ப அதை லைட்மேன் அதை நல்லா கவனிச்சுக்கிட்டு கேக்குறாரு, இவ தான் பேரை சொல்லும் போது இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணிருக்கா அப்படின்னா, இவ பேரே அது இல்ல, இவ அதுல பொய் சொல்றான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஃபாஸ்டர், ஏன் ஒரு பொண்ணு தான் பேர்லயே பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ரியா சொல்றாங்க, கடைசி 3 வருஷமா இந்த பொண்ணை பார்க்கவே முடியறது இல்ல, வேற எங்கேயே இருந்தா போல, இவங்க பேரண்ட்ஸும் இறந்துட்டாங்க, சோ அந்த காலத்துல ஏதாவது ஆயிருக்குமா, அப்போ இவளுக்கு ஏதாவது ஹஸ்பண்ட் ஆயிருக்குமா, ஒருவேளை அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த அட்டாக்க பண்ணிருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப லைட்மேன் செக் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த எஃபிஐ ஏஜென்டோட ஹெட் வந்து, லைட்மேன் நாங்க கதவு திறந்து விட போறோம், மேலிடத்துல இருந்து பிரஷர் ஓவரா இருக்கு, எங்களால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணும் காணாம போயிட்டா, அவ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலும் அவளை ஆள காணும், இவன் எங்கேயோ போயிட்டா போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லைட்மேன், ஒரு 15 நிமிஷம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அங்க இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வேக வேகமா பாத்துட்டு இருக்காங்க, அப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப எலி சொல்றது என்னன்னா, ஒருவேளை இந்த வீடியோலயே இல்லாதவன் எவனா இந்த கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப லைட்மேன் கொஞ்சமா யோசிச்சுட்டு உடனே அந்த எஃபிஐ ஏஜென்ட் கிட்ட எல்லா கெஸ்டையும் வீட்டுக்கு அனுப்பும்படி சொல்லிடுறாரு. இப்ப கரெக்டா லைட்மேன் இந்த ஃபங்க்ஷன்ல கேமரா எடுத்தாங்க பத்தியா, கேமராமேன்ஸ் அவங்கள மட்டும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, இந்த எந்த ஃபுட்டேஜ்லயும் இல்லாத ஒரு 3 ஆள்னா அது நீங்க மட்டும்தான், உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் எங்களால பார்க்கவே முடியல, நீங்க ஏன் இந்த ஷூட் அவுட் பண்ணிருக்க கூடாது, அது ஏன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒருவேளை அந்த பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்டா இருந்திருக்கலாம், அவங்க உங்களை விட்டுட்டு இவன் ரொம்ப பணக்காரன், இவங்க கூட தான் வாழணும்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டிருக்கலாம், உங்களை ஒண்ணுமே இல்லாதவரா நினைச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பாக்குறாரு. ஒருத்தர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஃபீல் பண்ற மாதிரிதான் இருக்கும், அப்புறம் கோபப்படும், அப்புறம் முன்னாடி இருக்கிறவங்களை அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு மெதுவா ஒருத்தன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு, அதுவும் ஓமோக மாதிரியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் அப்படியே கோபத்துல எந்திரிச்சு லைட்மேனை பிடிச்சி தள்ளி விடுறான். அதுக்குள்ள அங்க இருக்கிற எஃபிஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் இவனை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அவனை வச்சு விசாரிக்கிறாங்க, நாங்க ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிருந்தோம், பட் அவளுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்க வந்துட்டா, அவ என்னைய ரொம்ப கீழ்த்தனமா நடத்தினா, சோ அதனாலதான் நான் அவனை கொல்ல வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அவனை பிடிச்சிட்டு போயிடறாங்க. இப்ப கரெக்டா அந்த பொண்ணும் அங்க வந்துடுறா. அவர் இங்க வருவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அவர் உங்களை ஏதாவது தாக்கியிருந்தா சாரி, எனக்கு தெரியும் இதுக்கு மேல என்னால இவரு கூடயும் வாழ முடியாது, அவரு கூடயும் வாழ முடியாது, சோ சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா.
அப்ப கரெக்டா அந்த அம்பாசிடர் என் பையன் எந்திரிச்சிட்டான், நீ போய் அவனை கொஞ்சம் பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டு அங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ரியா கிட்ட ஒரு எஃபிஐ ஏஜென்ட் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. எப்படி அப்படின்னா, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா நம்ம லைட்டா போய் ஒரு ட்ரிங்க் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ரியா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ, நான் ஒரு லை டிடெக்டர், நீ என்னதான் போய் சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் நான் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், அது உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா ஃபியூச்சர்ல வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவரு, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ரியா, சரி ஓகே, என்ன ப்ராப்ளம், வா நம்ம போய் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஃபாஸ்டரும் லைட் மேனும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாஸ்டர் சொல்றது என்னன்னா, நான் வேற என் ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன், சோ அவர் போய் நான் சமாதானப்படுத்தணும், சாரி சொல்லணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லைட் மேன் மெதுவா யோசிச்சு, இவனும் நல்ல பொண்ணு இல்லமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபாஸ்டர் மெதுவா சிரிச்சுட்டு, போய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதோட எபிசோட் 4 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஹாலிவுட் யூனிவர்ஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.